தொடர்பாக இந்த ஷார்ட் சர்மன் அதாவது ஏன் விழுந்தார்கள் என்கிறதான தலைப்பில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் மீண்டும் சந்திப்பது கத்தருடைய பெரிய கிருவை நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐந்து பேர் விழுந்தார்கள் வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினோரு வசனங்களிலே ஐந்து ராஜாக்கள் விழுந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அதில் இதுவரைக்கும் அந்த ஐந்து சாம்ராஜ்யங்கள் வரிசையாக கிமு ஆயிரத்தி நானூறிலிருந்து எகிப்திய சாம்ராஜ்யம் அசிரிய சாம்ராஜ்யம் அதற்கு வந்த பாபிலோனிய சாம்ராஜ்யம் நான்காவதாக மேதியை பேசிய சாம்ராஜ்யம் இது உருவான விதம் அது விழுந்தது எல்லாவற்றையும் நாம் தெளிவாய் பார்த்துருக்கிறோம் இப்போ நாம் ஐந்தாவது சாம்ராஜ்யத்தை குறித்து பார்க்க போகிறோம் இது ஐந்தாவது சாம்ராஜ்யம் என்னவென்று சொன்னால் கிரேக்க சாம்ராஜ்யம் இந்த கிரேக்க சாம்ராஜ்யம் எப்பொழுதிலிருந்து எப்போது வரைக்கும் இருந்து என்று சொன்னால் சரியாக முந்நூற்றி முப்பத்தி மூன்று பிசி அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு முன் முன்னூற்றி முப்பத்தி மூன்றிலிருந்து கிமு அறுபத்தி நாலு வரை அதாவது ரோம சாம்ராஜ்யம் உருவாகும் வரை அகஸ்தராயின் காலத்தில் ரோம சாம்ராஜ்யம் உருவாக்கப்பட்டது ஜூலியஸ் சீசர் அகஸ்த சீசர் உருவாக்கினார்கள் அதற்கு முன்பாக வரைக்கும் இந்த கிரேக்க சாம்ராஜ்யம் நடைபெற்றது இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தினுடைய ஆதிக்கம் அதனுடைய பாதிப்பு இந்த உலக அளவில் மிகப்பெரியது எல்லா சாம்ராஜ்யங்களை பார்க்கிலும் எப்படி ஆவிக்குரிய விதத்தில் இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்தினுடைய தாக்கம் இந்த ஆவிக்குரிய உலகில் இருக்கிறதோ அதே மாதிரி இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தினுடைய தாக்கமானது முழுவதுமாக இன்னும் சொல்ல போனால் இன்றைய வரைக்கும் இதனுடைய தாக்கம் இருக்கிறது முதலாவதாக இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தினுடைய ஆரம்ப கர்த்தா யார் என்று சொல்லி பார்த்தால் அலெக்சாண்டரை மகா அலெக்சாண்டர் என்று அழைக்கப்படுகிறார் இந்த அலெக்சாண்டருடைய அப்பா வந்து இவர் சார்ந்தவர் ஒரு குறுநில மன்னர் வேதத்தை பொறுத்த வரைக்கும் அலெக்சாண்டர் எங்கே வருகிறார் என்று சொன்னால் தானியல் தீர்க்க புத்தகம் புஸ்தகம் எட்டாம் அதிகாரத்தில் ஒற்றை கொம்புள்ள வெள்ளாடு இவரைக்குதான் சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல கிரேக்க தேசத்தின் முதலாம் ராஜா என்று இவரை சொல்லப்படுகிறது காரணம் கிரேக்க சாம்ராஜ்யத்தை நிறுவியவர் இவர் இதற்கு முன்பாக இருந்தவர்களெல்லாம் அந்தந்த ராஜ்யம் இருந்தது அதில் தலைமை படத்துக்கு வந்தவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் கிரேக்க சாம்ராஜ்யத்தையே நிறுவியர் இவர் தான் அந்த கிரேக்க சாம்ராஜ்ஜியம் ஒரு குறுநில சாம்ராஜ்யமாக இருந்தது அதை விஸ்தாரமாக்கி மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக்கியவர் இவர் இவர்களுடைய பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னால் பதினோரு ஆண்டுகளுக்குள்ளாக முப்பத்தி மூன்று வயதில் இருபத்தோரு வருஷத்தில் ஆரம்பித்து முப்பத்தி மூணாம் வயது ஏறக்குறைய பன்னிரெண்டு ஆ ஆண்டுகளுக்குள்ளாக முழுவதுமாக உலகம் முழுவதும் எழுபது சதவீதம் இவர் கீழே கொண்டு வந்து விட்டார் அதில் கடைசியாக இவர் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார் என்று சொல்லி நாம் சரித்திர குறிப்பில் பார்க்குறோம் இவரை பற்றின அநேக காரியங்கள் உண்டு இந்த கிரேக்க சாம்ராஜ்யம் வந்து உலக பிரகாரமாய் பார்த்தீங்கன்னா ஒரு அருவருப்பான சாம்ராஜ்யம் அதாவது லஸ்ட்ஃபுல் எம்பையர் என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு இது வந்து ஒரு அருவருப்பான ஏன் அலெக்சாண்டர் கூட ஒரு ஓரினச் சேர்க்கையாளராக ஒரு சில கருத்துகள் அல்லது ஒரு சில புத்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அலெக்சாண்டருடைய வீரம் புகழ் பெற்றது நாம் இன்னைய வரைக்கும் அலெக்சாண்டர்னு மக்கள் பேர் வைக்கிறாங்க காரணம் அவருடைய வீரம் தான் அதற்கு காரணம் சரி இந்த அலெக்சாண்டர் சாம்ராஜ்யத்திற்கும் வேதாகமத்திற்கும் நமக்கும் எந்த அளவு ஒத்துப்போகிறது என்று சொன்னால் தானியல் புஸ்தகம் ஏழாம் அதிகாரத்தில் மூன்றாவது மிருகமாக சிவிங்கியாக இவரை குறித்து சொல்லப்படுகிறது அதாவது சிறுத்தையாக சொல்லப்படுகிறது அந்த சிறுத்தைக்குரிய குணாதிசயம் இவருக்கு இருக்கும் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்தவர் கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவில் இறை கவி கொண்டு போனவர் அதாவது மிகப்பெரிய அளவில் தேசங்களை ஜெயித்தவர் இவருடைய சாம்ராஜ்யம் மிக வேகமானது பனிரெண்டு ஆண்டுகள் தான் இருந்தது அதாவது அந்த அளவு தான் யுத்தம் பண்ணார் அதோடு முடிஞ்சிருச்சு அப்படிப்பட்ட இவரை குறித்து நிறைய காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இந்த சாம்ராஜ்யத்தினுடைய எழுச்சி எவ்வளோ வேகமாக இருந்ததோ அதே மாதிரி இவருக்கு அடுத்த ஜென்ரேஷன் அதாவது இவருக்கு அப்புறம் வந்ததான நாலு தளபதிகள் அண்ட் பெட்டர் ஸ்டாட்டர் நிக்கோடர் என்று சொல்லக்கூடியதான நான்கு தளபதிகள் அதாவது இவருடைய சாம்ராஜ்யம் அதற்கு பிறகு நாளாக பிரிக்கப்பட்டது இவருடைய சந்ததி ஒழிக்கப்பட்டது இவருடைய சந்ததிக்கு அது வரவில்லை இதை குறித்தும் பதினோராம் அதிகாரம் தானியல் புஸ்தகத்தில் நம்முடைய ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக இவர் வருவதற்கு நூற்றி எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சொல்லி வைத்திருக்கிறார் அதை விட பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதே அலெக்சாண்டருக்கு அவருடைய வேத பகுதியை இவருக்கு ஒரு ஊழியக்காரர் படித்து காட்டிருக்கிறார் ஆசாரியன் படித்து காட்டியிருக்கிறார் அந்த அளவுக்கு அலெக்சாண்டர் வேதத்தோடு கூட ஒத்துப்போனவர் வேதத்தில் இருக்கிறது ஆனால் அலெக்சாண்டர் பெரிய ஸ்பெஷாலிட்டி அவர் உலகத்தில் இருக்கிற எந்த ராஜாவையும் மதித்ததே கிடையாது அப்படிப்பட்டவர் எருசலேமுக்குள்ளே நுழையும் போது நம்முடைய ஆண்டவருக்கு அவர் மரியாதை செலுத்தி இருக்கிறார் காரணம் என்னவென்று சொன்னால் இவர் உள்ளே நுழையும் போது எருசலேமே சாதாரணமாக எல்லா நாட்டை பொருத்தம் ஜெயிக்க வந்தார் வந்த பிறகு இவரை குறித்த எல்லா விஷயத்தையும் அங்குள்ள பிரதான ஆசாரியன் ஜத்வா என்று சொல்லக்கூடியவர் இவருக்கு விவரித்து காட்டின போது நம்முடைய ஆண்டவருடைய மகத்துவங்களை அவர் புரிந்து கொண்டு எருசுலேமுக்கு வரி வெளுக்காமல் அது கடந்து போனார் என்று சொல்லி சரித்திர குறிப்பில் இருக்கிறது அந்த அளவுக்கு அலெக்சாண்டர் சாம்ராஜ்யம் பறந்து விரிந்தது அவருக்கு பிறகு நான்கு தளபதிகள் அந்த சாம்ராஜ்யம் இன்னும் அந்த நான்கு தளபதிகளும் மிகவும் புகழ்பெற்றவர்கள் லைசிமேக செலுக்கசோன் நிக்கோடர் மிகவும் புகழ்பெற்றவர் டொலாமியோன் ஸ்டார்டர் இந்தியாவோடு கூட சம்பந்தப்பட்டவர் இப்படி இருந்ததான இந்த சாம்ராஜ்யம் பிலிப் மேசிடோனியன் ஃபைவ் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு ராஜாவின் காலத்தில் முடிவுக்கு வந்தது என்ன காரணம் எதனாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு சாம்ராஜ்யம் எழும்புவதும் இயல்பு ஓ அதே சாம்ராஜ்யம் விழுந்து போவதும் இயல்பு தான் ஆனால் விழுந்து போவதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா கிரேக்க சாம்ராஜ்யம் விழுந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே கிரேக்க சாம்ராஜ்யத்தில் நான் ஆவிக்குரிய விதத்தில் சொல்லுகிறேன் இதே கிரேக்க சாம்ராஜ்யத்தில் கிமு நூற்றி அறுபத்தி ஒரு ராஜா வந்தார் அவருடைய பேர் ஆன்டியாக்கஸ் ஃபோர் எஃபிஃபனஸ் இவர் வந்து ராஜ்யபிடத்துக்கு உரியவர் அல்ல ஆனாலும் இவர் வந்து அந்த ராஜ்யபீரத்துக்கு வந்துவிட்டார் அது பல சூழ்ச்சிகள் தான் இந்த கிரேக்க சாம்ராஜ்யமும் ரோம சாம்ராஜ்யமும் சூழ்ச்சிகள் நிறைந்தது அப்படி அவர் வந்துவிட்டார் வந்த பிறகு அவருடைய சாம்ராஜ்யத்தை அவர் ஆளுகை செய்ய தொடங்கின போது அவர் பல காரியங்களை பல பகுதியில் செய்து கொண்டிருந்தால் பரவாயில்லை ஆனால் எருசுலேமுக்கு வரும்போது இஸ்ரவேலின் தேவனுக்கு விரோதமாக வரும்போது சில காரியங்களை செய்தார் என்ன செய்தார் என்று சொன்னால் இவர் இப்படி செய்வார் என்று தீர்க்க தரிசனமாக பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் முப்பத்தோராவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இவர் எப்படி ராஜ்யத்தை பிடிப்பார் என்பதும் இருபத்தி ஓராவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் கூட அதே மாதிரி தீர்க்க தரிசனமாக நிறைவேறியது இவர் வந்தார் எருசலேம் தேவாலயத்தை பிடித்தார் பிடித்தது மாத்திரமல்ல எந்த ராஜாவும் செய்யாத ஒரு காரியத்தை அவர் செய்தார் எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே ஜியூஸ் தேவனுடைய சிலையை வைத்தார் அதாவது கிரேக்கனுடைய மூல கடவுளை கொண்டு வந்து அங்கே வைத்தார் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் எந்த ஒரு மற்ற வழிபாட்டை மதிக்க தெரிந்திருக்க வேண்டும் மற்ற வழிபாட்டை நாம் அவர்களுக்குரிய மரியாதையை கொடுக்க வேண்டும் நம்முடைய தேவன் பெரியவர் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதே நேரத்தில் அவர்கள் தேவனை குறைவாய் பேச வேண்டும் என்பது அவசியமும் இல்லை நான் எப்பொழுதும் சொல்வேன் சுவிசேஷம் சொல்லும் பொழுது நான் இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து மாத்திரமே சொல்ல வந்திருக்கிறேன் ஒழிய மற்றவர்கள் தெய்வங்களுடைய குறைகளை சொல்வதற்கு நான் வரவில்லை அது அவசியமும் இல்லை அவர்களுக்கு அவர்கள் தேவன் பெரியவர்களாக இருப்பார்கள் எனக்கு என் தேவன் பெரியவராக இருப்பார் நான் என்னுடைய தேவனுடைய மகத்துவங்களையும் அன்பையும் சொல்லுவதற்கே சுவிசேஷமாக அனுப்பப்பட்டேன் இது எப்போது இது மாறுகிறதோ அப்போ தான் பிரச்சனை அதிகரிக்கிறது இப்போது என்னுடைய தேவனை நான் ஆராதிப்பதற்கு தடை விதிக்கப்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம் என்னுடைய தேவனை ஆராதிக்கிற முறை தடுக்கப்படுகிறது அல்லது என்னுடைய ஆலயம் தாக்கப்படுகிறது என்னுடைய ஆலயத்திலே மற்ற தேவர்கள் தங்களுடைய தேவர்களுடைய சிலைகளை கொண்டு வந்து வைக்கிறார்கள் என்று சொன்னால் நான் பொறுத்து கொள்ள மாட்டேன் என்பது ஒரு விதம் ஒருவேளை நான் என்னால் அதை ஒன்று எதிர்த்து செய்ய முடியாத சூழ்நிலை கூட இருக்கும் ஆனால் என் தேவன் பொறுத்து கொள்ள மாட்டார் இதுதான் ஆன்டேக்கஸ் ஒரு எஃபஸ்க்கு நடந்தது அவர் ஜியோஸ் தேவனுடைய சிலையை கொண்டு வந்து உள்ளே வைத்தார் உள்ளே வைத்தது மாத்திரமல்ல அதை வணங்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார் சரித்திரத்தில் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக எழுமின சாம்ராஜ்யங்களும் சரி ராஜாக்களும் சரி ஆட்சி பீடங்களும் சரி அல்லது கொள்கைகளும் சரி மதங்களும் சரி நிலை நின்றதாக சரித்திரம் கிடையாது நம்முடைய தேவன் புறஜாதியாரும் நேசிக்கக்கூடியவர் புற கூட ஆட்சி பீடத்தை கொடுக்கக்கூடியவர் புற ஜாதியார் இடத்துல அடைக்கலத்தை உருவாக்கக்கூடியவர் அதே நேரத்தில் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அதை தாண்டி என்னுடைய மகிமையை அவருடைய ஆலயத்தை இப்போ நாம் அவருடைய ஆலயமாக இருக்கிறோம் அந்த காலத்தில் எருசலேம் தேவாலயம் இருந்தது அவருடைய ஆலயத்தை கெடுக்க நினைக்கிறவனை தேவன் கெடுப்பார் என்று சொல்கிறது அதான் உண்மை இன்றைக்கும் அதான் நடைபெறுகிறது அன்னைக்கு ஆன்டியா கஸ்வார் எஃபிமனஸ் ஆலயத்துக்குள்ள வச்சு கட்டாயப்படுத்தினர் எல்லாரும் அதை தான் வணங்கணும் வணங்காதவர்கள் உபத்திரவப்பட்டார்கள் ஆனால் ஒரு உண்மை தெரியுமா வணங்காதவர் உபத்திரவப்படுத்தப்பட்ட அந்த காலகட்டத்தில் ஒரு கூட்டத்தார் இந்த ஆன்டியாகஸ்வர் எபிமனஸ் ஒரு கூட சேர்ந்து கொண்டார்கள் ஒரு கூட்டத்தார் இந்த ஆன்டேக்கஸ் ஒரு எபிபனன்ஸுக்கு எதிராக நின்றார்கள் எங்களால் முடியாது என்று சொன்னார்கள் அதில் பலர் ரத்த சாட்சிகளை மறித்தார்கள் அப்படி ரத்த சாட்சிகளை மறித்த போது பயந்து கொஞ்சம் பேர் போய் போய்விட்டார்கள் இந்த ஆன்டியேக்கஸ் ஃபார் போய் போய்விட்டார்கள் ஆனால் ஒரு கூட்டத்தார் மக்கப்பயர் என்று சொல்லக்கூடியவர்கள் எதிர்த்து நின்றார்கள் கடைசியில் ஜெயித்தது மக்கப்பயர் தானே ஒழிய ஆன்டியேக்கஸ் ஒரு எஃபிபனன்ஸ் அல்ல எதுக்கு சொல்லுகிறேன் தேவனுக்கு விரோதமாக எலும்பி வரும்போது தேவ ஜனங்களுக்கு உபத்திரம் வரும்போது அந்த உபத்திரவத்தில் தேவனுக்காக நிற்க தான் ஆண்டவர் அந்த உபத்திரவத்தை அனுமதிக்கிறார் நீ எந்த அளவுக்கு ஆண்டவருக்காக பார்க்குறேன் சிலர் என்ன செய்கிறார்கள் அந்த உபத்திரவம் வரும்போது அந்த உபத்திரவம் கொடுக்கக்கூடியவர்கள் ஆட்சிப்பிடத்திற்கு வரும்போது அவர்களோடு கூட போய் சேர்ந்து கொள்கிறார்கள் ஏனென்று சொன்னால் அந்த உபத்திரவத்திலிருந்து தப்பிப்பதற்கு அது மாத்திரமல்ல அதுக்கு அவர்கள் சொல்வார்கள் கொஞ்சம் ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும் அனுசரித்து போக வேண்டும் அதான் நான் சொல்வேன் எளியா இயேசபேரோடு கூட அனுசரித்து போயிருந்தால் என்ன ஆயிருக்கும் இயேசு கிறிஸ்து அன்னைக்குள்ள பரிசையர் சதிசெயரோடு அனுசரித்து போயிருந்தால் என்ன ஆயிருக்கும் யோவான் ஸ்டானகன் ஏறாதோடு கூட அனுசரித்து போயிருந்தால் என்ன ஆயிருக்கும் ஏன் யோசேப்பு போர்த்திபாரின் மனைவியோடு அனுசரித்து போயிருந்தால் என்ன ஆயிருக்கும் வாழ்க்கையில் சத்தியத்திற்காகவும் வசனத்திற்காகவும் தேவனுக்காகவும் நின்றவர்கள் இரத்த சாட்சிகளாய் மறித்தாரும் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வார்கள் இந்த மாதிரி அற்ப ஆசைகளுக்காக ஓடி இந்த மாதிரி ஆட்களோடு கொண்டு சேர்ந்து கொண்டு ராஜாக்களுக்கு பின்னால் சேர்ந்து கொண்டு பதவிகளுக்கு பின்னால் சேர்ந்து கொண்டு அவர்கள் போடுகிறதான சில காரியங்களுக்காக தங்களை விற்று போடுகிறவர்கள் வாழ்ந்தாலும் மறிக்கிறவர்களை போல இருக்கிறார்கள் அதுதான் காலத்தில் நடைபெற்றது சத்தியத்துக்காக நின்ற மக்கபேர்கள் கடைசியில் ஜெயித்தார்கள் நான் சொல்லுவேன் ரத்த சாட்சியை மறிக்கிறவன் ஜெயிக்கிறான் அவனை கொள்ளுகிறவன் தோக்கிறான் காரணம் என்ன தெரியுமா பெரிய ராஜா ஒருத்தன் எப்படியும் கிறிஸ்தவத்தை ஒழித்து விடுவேன் என்று சொன்னான் ஒழித்து காட்ட அந்த கடைசி நேரத்தில் அவன் மறிக்கும் போது அவன் தளபதியை கூப்பிட்டு கேட்டான் இப்பொழுது நம்முடைய ராஜ்யபாரத்தில் எவ்வளவு கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி கேட்டான் அப்பொழுது அந்த தளபதி தயங்கிக்கொண்டே கொண்டே சொன்னான் ராஜா நீ பதவி ஏற்கும் போது எவ்வளவு பேர் இருந்தார்களோ அதை பார்க்கலும் பல மடங்கு பெருகி இருக்கிறார்கள் என்று சொல்லி மறிக்கும் நேரத்தில் அந்த ராஜா தன்னுடைய கையில ரத்தத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு அந்த மரணத்திலிருந்து வடிகிற ரத்தத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு சொன்னான் நசரனாக இயேசுவே கடைசியில் நீர் தான் ஜெயித்தீர் இப்பொழுதும் சொல்லுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷமும் ஏசு கிறிஸ்துவும் தோத்ததாக சரித்திரமே கிடையாது எழும்புகிறவர்கள் எழும்பினாலும் சரி ஆன்டியக்கஸ் ஓர் எபிபனஸ் போன்றவர்கள் எழும்பி நின்றாலும் சரி முடிவு தேவன் பக்கம் ஜெயமாய் நிற்கும் அன்னைக்கு ஆண்டியாக்கஸ் ஓர் எபிபனஸ் கொண்டு வந்து ஜியூஸ் தேவனுடைய சிலையை உள்ளே வைத்தார் அதற்கு பிறகு பன்றியை பலியிட சொல்லி கட்டாயப்படுத்தினார் ஸ்தலத்துக்குள் அருவறுப்பு இதுக்கும் கத்தர் பதில் கொடுத்தார் நான் சொல்வேன் ஸ்தலத்திற்குள் அருவருப்பான காரியங்களை எப்பொழுதும் கொண்டு வரக்கூடாது அறுவருப்பான காரியங்களை கொண்டு வந்தவர்கள் விழுந்து போயிருக்கிறார்கள் ஆன்டேக்கஸ் ஃபார் எஃபிஎன்எஸோடைய முடிவு கோரமான முடிவு கர்த்தர் ஒரு நாளும் அதை அனுமதிக்க மாட்டார் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நிறைய பேர் செய்கிறாங்க நான் ஒரு முறை ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரிசாவுக்கு போயிருந்தபோது அங்கே மிகப்பெரிய கலவரம் நடந்திருந்தது தேவாலயங்கள்லாம் இடிக்கப்பட்டிருந்தது எரிக்கப்பட்டிருந்தது அப்பொழுது சில ஊழியர்களெல்லாம் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் அப்பொழுது அந்த பகுதியை போய் பார்ப்பதற்காக நான் போயிருந்தேன் போயிருந்தபோது அந்த ஆலயத்திற்குள்ளாக பல பகுதிகளில் அவர்களுடைய வழிபாட்டு காரியங்களை கொண்டு வந்து வைத்திருந்தார்கள் அறுவர்பான காரியங்களை கொண்டு வந்து வைத்திருந்தார்கள் அறுவர்பான காரியங்களை செய்திருந்தார்கள் அதை பார்த்தபோது என்ன நடக்கும் ஆண்டவர்கிட்ட நான் உண்மையாயிச்சோம் ஆண்டவரே இது ஒரு பழைய ஏற்பாட்டு காலமாக இருக்கக்கூடாதா தேவனுடைய ஆலயத்தை இப்படி செய்திருக்கிறார்களே ஏனென்று சொன்னால் எனக்கு தெரியும் அது ஒவ்வொரு செங்கலும் அந்த கட்டின ஊழியக்காரனுடைய ரத்தம் அது அவனுடைய கனவு அவனுடைய சாப்பாடு அதையெல்லாம் தியாகம் பண்ணி தான் ஒவ்வொரு செங்கலையும் வாங்கி கட்டியிருப்பார் ஒரு நிமிஷத்தில் இடித்து விட்டார்கள் ஆண்டவர அவனுடைய எல்லாம் உடைந்து போயிட்டு அவனையும் கொன்று போட்டார்களே இது பழைய ஏற்பாடாக இருக்கக்கூடாதா என்று சொல்லி ஆனால் நம்முடைய தேவன் சாந்த குணம் உள்ளவர் நிதானமானவர் நம்மளை போல உணர்ச்சி வசப்படக்கூடியவர் அல்ல அதற்கு பிறகு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அங்கிருந்து சட்டசபைக்கு உள்ள போய் சுத்தி பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார்கள் நான் அங்கிருந்து ஒரே ஒரு ஜெபம் செய்தேன் ஆண்டவரே இனி இங்கிருந்து கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான சட்டங்கள் இயற்றப்படக்கூடாது ஆண்டவரே கிறிஸ்தவர்களை நசுக்கக்கூடிய சட்டங்கள் வரக்கூடாதப்பா என்று சொல்லி நான் ஜெபித்தேன் அந்த ஜபத்திற்கு பதிலென்று நான் சொல்லாவிட்டாலும் நான் விசுவாசிக்கிறேன் அதற்கு பிறகு பல மடங்கு அங்கே கிறிஸ்தவத்தை கத்திர ஆசிர்வச்சிருக்கிறார் அங்கே ஆலயங்கள் கட்டப்பட்டிருக்கிறது விழுந்து போன எல்லாம் ஆலயம் உயர்த்தப்பட்டிருக்கிறது எங்கே அருவறுப்புகள் வைக்கப்பட்டதோ அந்த அருவறுப்பை வைத்தவர்கள் காணாமல் போனார்கள் ஆனால் அடிபட்டவர்கள் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறார்கள் நான் சொல்லுவேன் தேவன் அதை மறக்கிற தேவன் அல்ல அவர் பழி வாங்குறாரா இல்லையா என்பது அவரை பொறுத்தது ஆனால் பாதிக்கப்பட்ட நம்மை அவர் மறக்கிற தேவன் கிடையாது நீ எத்தனை உபத்திரவப்பட்டாலும் கண்ணீர் சிந்தினாலும் அதை மறந்து விட்டு கத்தர் உடனே மன்னித்து விட நம்மளே சொல்வார் நான் மன்னித்து விடுவோம் ஆனால் நீ பட்ட பலன் பாடுகளுக்கு நிச்சயம் பலன் உண்டு இயேசு அதை தராமல் போகவே மாட்டார் எருசலேம் தேவாலயம் மீண்டும் பரிசுத்தப்படுத்தப்பட்டது இன்னைக்கும் அவர்களுக்கு சுத்திகரிப்பின் பண்டிகை எட்டு நாள் பண்டிகை கொண்டாடுவார்கள் காரணம் மக்கப்பேர்களை எழுப்பினார் சுத்திகரிப்பு பண்டிகை வந்தது எருசலேம் தேவாலயம் யூதர்கள் இஸ்ரவேலர்கள் இன்னைக்கும் இருக்கிறார்கள் எருசலேம் தேவாலயம் போகிறார்கள் எல்லாம் நடக்கிறது ஆனால் கிரேக்க சாம்ராஜ்யம் எங்கே விழுந்து போன கிரேக்க சாம்ராஜ்யம் அழிந்து போனது தேவருக்கு விரோதமாக எழும்பி எப்படியாவது எதையாவது செய்துவிட வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்த கிரேக்க சாம்ராஜ்யம் இல்லாமல் போனது ரெண்டாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் பெருகம பட்டணத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது அந்த இடத்துல சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிறது என்று பெருகம பட்டணத்தில் அப்படி என்ன இருந்தது தெரியுமா ஜியூஸ் தேவனுடைய ஆலயம் இருந்தது இந்த ஜியூஸ் தேவன் யார் முன்னாள் உள்ளதான ஏன்ஷியன் செவன் வண்டர்ஸ் என்று சொல்வார்கள் உலக அதிசயங்கள் ஏழு அதில் ஒன்று இந்த ஜியூஸ் தேவனுடைய சிலை அந்த ஆலயம் அந்த ஆலயத்திற்கு பலவிதமான மகத்துவங்கள் உண்டு ஆனால் இன்னைக்கு அந்த ஆலயத்தினுடைய தூண்கள் மட்டும் நிற்கிறது அந்த ஆலயம் இல்லை எழுந்து போயிற்று அந்த ஜியூஸ் தேவனுடைய அந்த மிக பெரியதான ஒரு சிலை அங்கே இருந்தது பட்டணத்தில் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் சாத்தான் குடியிருக்கிற இடத்துல சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல நீ இருக்கிறாய் இப்பொழுதும் நான் சொல்வேன் உனக்கு விரோதமாக எழுபுகிற சாம்ராஜ்யங்கள் எல்லாம் இல்லாமல் போகும் பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் கிரேக்க சாம்ராஜ்யம் உலகத்தையே ஆண்ட எழுபது சதவீதம் அரசாண்ட சாம்ராஜ்யம் இன்னைக்கு இல்லாமல் போய்விட்டது காணாமல் போய்விட்டது இன்றைக்கி ஒரு கிரேக்க தேசம் என்பது ஒரு சின்ன இடம் அந்த கிரேக்க தேசத்துக்கு கர்த்தர் கொடுத்த பெரிய கிருவை என்ன தெரியுமா அதுதான் நீங்கள நானும் ரொம்ப யோசிக்கணும் இவ்வளோ பெரிய அறுவரப்புகளை செஞ்சுருக்கிறாங்க தேவாலயத்தை தீக்கரை ஆக்கியிருக்கிறாங்க தேவ ஜனங்களை கொலை செய்திருக்கிறாங்க அப்படிப்பட்டதான கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கு கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா ஒரு நாள் அந்த சாம்ராஜ்யத்திற்கு ஒரு மனிதன் அங்கே போய் காலை வைத்தான் அவன் பெயர்தான் பவுல் மேசிடோனியாவுக்குள்ளே போய் காலை வைத்தான் கிரேக்க சாம்ராஜ்யம் முழுவதும் தேவன் பக்கமாய் திரும்பியது அத்தனை பட்டணத்தில் காலை வைத்தான் ஏத்தன்ஸ்லே தேசம் தேவனுக்கு நேராய் திரும்பியது அங்கே கொண்டு போய் தேனால் ஆலயத்தின் வாசலில் நின்று பேசினான் மார்ச் மேடையிலே இன்னைக்கு அது எல்லாம் தேவனுடைய ஸ்தலம் ஆகியிருக்கிறது ஒரு தேவ மனுஷனுக்கு முன்பாக சாம்ராஜ்யம் மாறி போனது இந்த பவுலனுடைய பிரயாணம் அந்த மிஷனரி பிரயாணம் அந்த கிரேக்க தேசம் முழுவதையும் தேவனுக்கு நேராக திருப்பியது இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க அந்த தேசத்தை மாற்ற முடியாதுங்க அந்த இடத்துல சுவிசேஷம் சொல்ல முடியாதுங்க அது ரொம்ப கஷ்டமான இடங்க பெரிய சாட்சியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் வேதத்தில் உள்ள சாட்சியை சொல்லுகிறேன் தேவனுக்கு விரோதமாக எழும்பி சாம்ராஜ்யமாய் நின்று ஜியூஸ் தேவனை உலகம் முழுக்க கொண்டு சென்று தன்னுடைய மொழி தான் உலகம் ஆதிக்கமாக இருக்க வேண்டும் என்று விரும்பி கிரேக்க மொழியை உலகமுள்ள பரப்பிய அப்படிப்பட்ட கிரேக்க சாம்ராஜ்யம் உலகத்துக்கு ஜிம்னாசியத்தை சொல்லிக் கொடுத்து தேவனை மறக்க வைத்த சாம்ராஜ்யம் தேவனுக்கு முன்பாக பல ஆல்டர்னேட்டிவ் உருவாக்கினவங்க கர்த்தர் தான் மிகப்பெரிய தேவன் அதற்கு பதிலாக ஹீலிங் காட் அப்பல்லோ அஸ்லிபியான் போல கடவுள்களை கொண்டு வந்து தேவனுக்கு ஆல்டர்னேட்டாக கொண்டு வந்து உலகத்துக்கு கொண்டு வந்தவர்கள் அப்படிப்பட்டதான இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்திற்கும் கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுத்தார் மேசிடோனியா தேசத்திற்குள்ளே பட்டணத்திற்குள்ளே ஏத்தேன் தேச பட்டணத்திற்குள்ளே பவுலை அனுப்பி வைத்தார் பவுல் பிரயாணம் பண்ண இடங்களெல்லாம் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது பவுல் பிரயாணம் பண்ண இடங்களிலெல்லாம் மேடைகள் அகற்றப்பட்டது பவுல் பிரயாணம் பண்ண இடமெல்லாம் இன்னைக்கு கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிறது இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் அவர்கள் தேவனை விட்டு தூரம் போயிருக்கலாம் ஆனால் இன்றைக்கும் அங்கே தேவன்தான் பிரதானமான தேவனாக இருக்கிறார் அதுதான் பெரிய ஆசீர்வாதம் ஒரு பெரிய நாத்திகர் தன்னுடைய புத்தகத்தில் விதமாக எழுதியிருந்தார் ஏசு கிறிஸ்துவுக்கு பிறகு அவர் அறியாமையில் எழுதினது தான் ஆனால் அதில் அவருடைய பவுலுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை நான் சொல்லுகிறேன் ஏசு கிறிஸ்துவுக்கு பிறகு பவுல் என்கிற ஒரு மனுஷன் இல்லாதிருந்தால் இன்றைக்கி உலகத்தில் கிறிஸ்தவம் இருந்திருக்காது என்று சொன்னார் நான் சொல்லுவேன் கிறிஸ்தவம் பவுல் அல்ல வேறு யார் இல்லாவிட்டாலும் இருக்கும் காரணம் கிறிஸ்தவம் என்பது அவருக்கு பின் வந்தவர்கள் அல்ல கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்து கிறிஸ்து இல்லாமலே போக மாட்டார் ஆனால் பவுலுடைய தியாகம் மறப்பதற்கல்ல பவுல் பிரயாணம் பண்ண இடங்களிலெல்லாம் குறிப்பாக கிரேக்க தேசம் முழுவதும் கர்த்தர் அண்டையில் வந்தது கர்த்தர் அங்கே மிகப்பெரிய அளவிலே மாற்றத்தை கொண்டு வந்தார் கர்த்தர்க்கென்று ஒரு வைராக்கியமுள்ள உள்ள தேசமாய் மாறியது ஏத்தன்ஸ் தேட்டமாக இருக்கட்டும் மேசிடோனியாவாக இருக்கட்டும் அவர் பிரயாணம் பண்ணதான அந்த மார்ஸ் மேடையாக இருக்கட்டும் தியானால் கோயிலாக இருக்கட்டும் அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டது திரள் திரளாய் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் இந்த கிரேக்க தேசம் கிரேக்க சாம்ராஜ்யம் விழுந்து போனது கிரேக்க தேசம் கர்த்தரிடத்தில் வந்தது சாம்ராஜ்யம் வேணால் விழுந்து போகலாம் ஆனால் தேசம் கர்த்தர் வாசமாய் வரும் அதற்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் கிரேக்க சாம்ராஜ்யம் கர்த்தருக்கு சித்தமானால் ஏன் விழுந்தார்கள் என்னுடைய அடுத்த பகுதியில் உங்களை நான் சந்திக்கிறேன் காட்